மேடம் பாப்பாவோட வெயிட் என்னன்னு சொல்லுங்க. 6 கிலோ இருக்கு சிஸ்டர். ஓகே, கரெக்டான வெயிட் தான். உள்ள பேஷண்ட் இருக்காங்க, அங்க வந்த உடனே நீங்க உள்ள போலாம். ஓகே, டோக்கன் நம்பர் 31. டோக்கன் நம்பர் 31 வாங்க. டோக்கன் நம்பர் 31 இருக்கீங்களா இல்லையா? ஷோ, இந்த ஃபோன் வேற வந்துகிட்டே இருக்கு. டோக்கன் நம்பர் 31 இப்போ வரீங்களா இல்லையா, இல்லை அடுத்த நம்பர் கூப்பிட போறேன்? ஆத்தி, டோக்கன் நம்பர் 31 நம்பர் தானா? 31 நமக்கு தெரிய மாட்டேங்குதே. மேடம் மேடம் இருங்க, பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரம் இருங்க. மா, இதெல்லாம் அப்புறம் பண்ண மாட்டீங்களா? டாக்டரை பார்க்கணுமா வேணாமா? அடுத்த நம்பர் கூப்பிட போறேன். டோக்கன் நம்பர் 32. ஆ, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போல இருக்கே. என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கு, நம்ம வெயிட் பண்ணியே குழந்தையே பிறந்துடும் போல இருக்கு. டோக்கன் நம்பர் 32 வரீங்களா, இல்லை அடுத்த நம்பர் கூப்பிட்டுட்டுமா? மேடம் மேடம் இருங்க இருங்க, நான் தான் 32. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ரெண்டு பிள்ளைய சமாளிக்க முடியல, ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு வரேன். ஆ, குழந்தைங்க பேர் என்ன? சிஸ்டர், குழந்தைங்க பேரு ராம் ஜனனி. சரி, ஒவ்வொரு குழந்தைய வெயிட் போட்டு பார்த்துட்டு உள்ள பேஷண்ட் இருக்காங்க, வெளில வந்தவொடனே நீங்க உள்ள போலாம். சரிடி தங்க, அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க, அம்மா இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன். 8 கிலோ இருக்காங்க. அடுத்த குழந்தை வைங்க. டாக்டர், 7 kgs இருக்காங்க. சரி சரி, அந்த பேஷண்ட் இப்போ வரப்போகிறாங்க, நீங்கள் அடுத்து உள்ளே போகலாம். டோக்கன் நம்பர் 33. டி பசங்களா, அவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு தனியாக சமாளிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. உங்கள் அப்பா வராரான்னு பாரு. சே, டோக்கன் நம்பர் 33. ஏமா ஏமா இருமா, 31 நான் இருக்கேன் பாரு, என்னை விட்டுட்டேன். ஏமா நர்சம்மா, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு ஏமா நீ 32 33 போய்கிட்டே இருக்க. ஏமா, இங்கே எல்லாரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் குழந்தையோட வெயிட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, போங்க. சரி சரி, இவன் அம்மா காரி அப்படியே படுத்துட்டு இருக்கா, உடம்பு சரியில்லைன்ட்டு. வெயிட் எவ்வளோமா இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு. 8 கிலோ இருக்காங்க. எனது 8 கிலோ இருக்கா? இவை அம்மா என்னத்தை ஊட்டாலோ தெரியல, ஒன்றும் சத்தானது திங்கிறது இல்லை இந்த பிள்ளைங்க. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல. அம்மா, அங்க அந்த காலத்து புராணத்தெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்காதிங்க, டைம் ஆச்சு, நான் என்ன வேலையை பார்க்க விடுறீங்களா இல்லையா? அங்க ஓரமா போய் உட்காருங்க. டோக்கன் நம்பர் 33. ஏமா ஏமா ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம், இங்க தண்ணி இருக்கேன், அதை கொஞ்சம் மண்டு குடிச்சுக்கிட்டுமா? ஏமா பாட்டிமா எடுத்து குடிங்களேம்மா, அடுத்த வாட்டி நீங்க வராதீங்க, அவங்க அம்மாவையே அனுப்பி விடுங்க சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்லி விட்டேன், இந்த பிள்ளை இப்படி கத்துது. இங்க கிளாஸ் இருக்கு, இதை எப்படியா குடிக்கிறதுன்னு தெரியலையே. இங்க வேற என்னென்னமோ மிஷின், அப்படியே செம்ப ஊத்தி குடிக்காம என்ன மிஷினோ என்னென்னமோ கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. என்ன மிஷின் இது, எப்படி அழுத்தணும் ஒன்றும் தெரியல. ஒரு குடம் வச்சா அழகா அதில் மொண்டு குடிக்க போறேன். என்ன இது, எப்படி பண்ணணும்னே தெரியலையே. ஏமா எப்படி இதில் தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சொல்லி கூட. இந்தா இந்த புள்ள வேற கத்திட்டே இருக்கு, கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கட்டும், நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏமா புள்ள வைக்கிற இடமா இது, என்னம்மா நீங்க சீக்கிரம் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, போங்க. ஒரு தண்ணி குடிச்ச இவ்வளோ இது, சே, இவன் அம்மா வேற வராம சும்மா வீட்டில் கிடந்துட்டு இருக்கா. அப்பாடி தண்ணி வந்துருச்சு ஒழு வழியா. மாடி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாமே, வெறும் தண்ணியை வச்சிருக்காங்க, ஒரு ஜூஸ் ஸ்நாக்ஸு ஏதாச்சும் வைக்க வேண்டாமா? என்ன ஆஸ்பத்திரி நடத்துறாங்களோ. ஏமா அங்க என்னமா புலம்பிட்டு இருக்கீங்க, இந்த குழந்தைய வந்து தூக்குங்க, அழுதுட்டே இருக்கு பாருங்க, நான் வேலை செய்ய வேணாமா? தாதா வந்துட்டேமா வந்துட்டேமா, குடு பிள்ளைய குடு. டோக்கன் நம்பர் 33. மேடம் நான் தான் டோக்கன் நம்பர் 33. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? சிஸ்டர், எனக்கு அர்ஜென்ட்டாக டாய்லெட் வருது, பாத்ரூம் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஏம்மா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்களே, அப்போவே போக மாட்டிங்களா? டாக்டர்கிட்ட போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? சரி போங்க, பாத்ரூம் அங்கே தான் இருக்குது, அந்த சைட் போங்க. ஒரு மனுஷியோட அவசரம் புரியுதா? இதை யாரா மூடி வச்சது? இதை வேற அப்பப்போ மூடி மூடி விட்டுடுறாங்க. அப்பா அப்பா சீக்கிரம் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஒரு பெரிய வேலை முடிஞ்சிச்சு. மேடம் டோக்கன் நம்பர் 33 வந்துட்டேன். இந்தாங்க இந்த சானிடைசர் போட்டுட்டு வெயிட் செக் பண்ணுங்க, போங்க. இங்க வெயிட் செக் பண்ற மிஷின் இருக்கு பாருங்க, இங்க ஏறி நில்லுங்க. 48 இருக்கேன் சிஸ்டர். 48 எல்லாம் ஒரு வெயிட்டாமா? நல்லா சாப்பிடுமா, குழந்தை பேக்க போற என்ன நீ?
சரி, அந்த பேஷண்ட் வந்தோடனே உள்ளே போ, தண்ணி குடி நிறையா. ஹலோ சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறோம். ஓகே சுட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.